வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக். என்னதுண்ணா இது புதுசாக இருக்குது? ஷிண்டு ஷிண்டு வந்து ஜாக்கி சான் வில்லி. ஹாய் ஷிண்டு, ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை பார்க்கறதுல எங்களுக்கு சந்தோஷம். ஆமாம், இது ஷிது. இது ஷிடுவா? ஆமாம். என்ன என்ன பண்ணும் இது? இது நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுதுரா. ஃபர்ஸ்ட் என்னென்னா, சிம்பிளாக நம்ம மக்களுக்கு புரிகிற மாதிரி வெங்காயம் வெங்காயம் இந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் நீங்கள் ரோட்டில் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நீ பார்த்துருப்ப ஈஸி டு கேரி மாதிரி ஒரு சின்ன ஸ்பீக்கர் வச்சுருப்பாங்க. நம்ம கவுண்ட்ஸ் அப்பே பண்ணுவேன், பால் தபால். என்ன நிறைஞ்சதா? சரி ஆளை விடு. அதே மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஓகே, அது வந்து என்னன்னா, மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் மைக்ரோஎஸ்டி ஆப்ஷன்லாம் நான் பாத்துருக்கேன்டா. கொஞ்சம் இம்ப்ரெசிவா நிறைய ஆப்ஷன்ஸ் உடைய இருக்கு. இதுல என்ன போட்டுருக்காங்க பாருங்க, ஒரிஜினல் சவுண்ட், வாய்ஸ் ஆம்பிளிஃபையர், டிஜிட்டல் பிளேயரும் கூட. ஓகே, சோ இந்த டிஜிட்டல் பிளேயரும் கூட அப்படிங்கறது எதுக்கு சொல்றேன்னா, இதுல வந்து நீங்க மைக்ரோஎஸ்டி கார்டோ இல்லாட்டி யூஎஸ்பி, அதாவது மாஸ் ஸ்டோரேஜ், நம்ம பென் டிரைவ் மாதிரி அதை நீங்க சொருகுனீங்கன்னா பாட்டும் கேட்கலாம், ரெக்கார்ட் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரியும் கொடுக்கலாம். எக்ஸாக்ட்லி. ஸோ இது வந்து ஒரு போர்ட்டபிள் ஸ்பீக்கராகவும் யூஸ் ஆகும், அதே சமயம் போர்ட்டபிள் ஆம்பிளிஃபையர், வாய்ஸ் ஆம்பிளிஃபையராகவும் யூஸ் ஆகும். ஸோ அதுதான் இதோட வேலை. ஸோ இந்த ஷீடு வந்து பார்த்தீங்கன்னு வையன், நீ தான் பார்த்தியே அமேசானில் 2200 ரூபாய்க்கு இருக்குன்னு இல்லையா? ஆமாம், 2300 ரூபாய். சரி, 2299 ரூபாய் எதுனா பிளாக் கலரு. ஸோ 2300 ரூபாய் கிடைக்கிற இந்த ப்ராடக்ட்ல என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவுட் புட் பவர் 10 வாட்டரா. நார்மலாக நீ போட் ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்ப்பேன், போட்டு மீவி இவங்கெல்லாம் வந்து போர்ட்டபிள் ஸ்பீக்கர், ஜேபிஎல், சோனி எல்லாருமே பண்ணுவாங்க. அதுலேயும் 5 வாட் ஸ்பீக்கரே நல்லா லவுடாக இருக்கும். ஸோ இதுவும் ஒரு லவுடான ஸ்பீக்கராக இருக்கணும். நம்ம அதை பற்றி இப்போ நம்ம எப்படியும் பேச தான் போகிறோம். அடுத்து என்னன்னா, ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பொறுத்த வரைக்கும் 90 ஹெர்ட்ஸ்லேருந்து 80,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும். ஓகே, 18,000. ஓகேயா? அவுட்புட் இம்பிடன்ஸ் 4 ஓம்மு. அப்புறம் இன்புட் சிக்னல் பார்த்தீங்கன்னா ஒயர்டு மைக்ரோஃபோனு. ஓகே, ஸோ இவ்வளோதான். இந்த ஒயர்டு மைக்ரோஃபோனும் உள்ளே அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ MP3 ஆடியோ டிகோடிங் டெக்னாலஜி வச்சுருக்கோம். நீங்கள் அந்த MP3 ஆடியோ டிகோடிங் டெக்னாலஜினால என்ன பண்ண முடியும்னா, நீங்கள் ஒரு பென்ட்ரைவோ இல்லாட்டி மைக்ரோஎஸ்டி கார்டு போட்டாலும் உங்களுக்கு ரீட் ஆகும். அப்புறம் டயல் வீல் வால்யூம் கண்ட்ரோலு, பழைய காலத்து டேப் ரெக்கார்டு, டிரான்சிஸ்டர், அதில் உள்ள மாதிரியான டிசைனில் வச்சுருக்கோம். சிங்கிள் லூப் பிளேபேக் இருக்குது. அதாவது இந்த சிங்கிள் லூப் பிளேபேக் அவங்க எதுக்கு சொல்கிறாங்கன்னா, நான் மேனுவலில் படித்து பார்த்தேன், வெளியில் எல்லாத்தையும் எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். ஏன்னா புதுசாக இருக்குது, கம்ப்ளீட்டாக புதுசாக. நான் கூட ஒரு போர்ட்டபிள் ஸ்பீக்கர்னு நினச்சிதான் அதை எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். பட் அது ஆம்பிளிஃபயர்னு நான் மறுபடியும் ஆம்பிளிஃபயர்னு என்ன நினச்சேன்னா, ஒருவேளை நம்ம லோ குவாலிட்டி ஆடியோவோ இல்லைனா வந்து லோ வால்யூம் இருக்கக்கூடிய ஆடியோ உள்ள தூக்கி போட்டோம்னா அதை ஆம்பிளிஃபை பண்ணும்போது தான் யதார்த்தமாக நம்ம அப்படி தான் நினப்போம், ஃபஸ்ட் ப்ராடக்ட் பார்க்காம. ஸோ அப்படி தான் நினச்சேன். பட் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து ஒரு ஈஸி டு கேரி, ஒரு நல்ல சிஸ்டம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதில் வந்து என்னென்னா, இப்போது அந்த சிங்கிள் லூப்பு அப்புறம் நார்மல் லூப்பு, இது எப்படின்னா, இப்போ ஒரு 10 சாங் இருக்குன்னு வைடா. ஓகே, இல்லாட்டி இது எதுக்கு சிங்கிள் லூப்னா, இந்த காய்கறி அனௌன்ஸ்மெண்ட், கீரை அனௌன்ஸ்மெண்ட்லாம் நீ பார்த்துருப்ப, ஆமாம், வண்டியில் தள்ளிட்டு வரும்போது ஒரே விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் சிங்கிள் லூப். அந்த சிங்கிள் லூப் ஆப்ஷன் இதில் இருக்குது. ஓகே, நீ ஒரு 10 ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து யதார்த்தமாக பெஸ்ட்டாக இருக்கட்டுமேனு சொல்லி தான் அந்த காய்கறி ரெஃபர் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் அது டெய்லி அன்றாட வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா, இன்னைக்கு வந்து நீ கீரை வைக்கலாம், நாளைக்கு வந்து நீ வெங்காயம் வைக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகும், நீ இது எல்லாத்துக்குமே அன்னன்னைக்கு வாய்ஸ் வந்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம், நீ என்னெல்லாம் பொதுவாக விபியோ எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு. ஓகே, அதில் எந்த ஃபைல்னு கரெக்டாக நீ நேவிகேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து எந்த ஃபைலுக்கோ அந்த ஃபைலுக்கு போனதும் நீ இதில் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பாரு, இங்கே போட்டிருக்காங்கல்ல லூப்புன்னு, லூப் என்ன பண்ணலான்னா, உனக்கு ப்ளே பாஸ் பட்டன் இருக்கும்ல, அதை வந்து ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு நீ ஹோல்ட் பண்ணுன்னு வையேன், சிங்கிள் சாங் ரிப்பீட் மோட் இருக்குது. அப்படி இல்லையா, நீ மல்டிபிள் சாங்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே திரும்ப லூப் ஆகும். ஓகே, இப்போ ஒரு 10 ட்ராக் இருக்கு அப்படின்னா 10 ட்ராக்கும் பிளே ஆகிட்டு லூப் ஆகும், திரும்ப 1st ட்ராக்லேருந்து வரும். இல்லையா, இல்லை ஏதாவது ஒரு ட்ராக் தான் நீ பிளே பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டனா, அதில் இருக்கும்போது 3 செகண்ட்ஸ்க்கு பிளே பாஸ் பட்டனை ஹோல்ட் பண்ணால் அதில் சிங்கிள் லூப்புக்கு போகும். ஸோ அந்த ஆடியோ மட்டும் திரும்ப இந்த முன்னாடியெல்லாம் P2 point to point அந்த லூப் போட்டு விட்ருவாங்களே சாங்ஸு, 10 சாங் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமாம் தான். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ நம்ம இப்போ இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டேன்னு வையன், டக்குன்னு பார்த்ததுமே நமக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு மினி ஸ்பீக்கர். ஆமாம், மினி ஸ்பீக்கர் மாதிரி தான் இருக்கும். பட் இந்த மினி ஸ்பீக்கரில் வந்து எவ்வளோ கண்ட்ரோல்ஸ் இருக்குது பற்றிய மேலே, சூப்பர் ப்ளே பாஸு. ஆமாம், M1 ஒன்று போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் மோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஆ, நெக்ஸ்ட்டு ப்ரிவ்யூ. ஆமாம். ஸோ ஆன் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, மேலே இந்த வால்யூம், ஓகே, வால்யூம் இன்க்ரீஸ் ஆஃப் இருக்குல்ல, அதுலேயே தான் ஆன் ஆஃபு. நீ ஆன் பண்ணதுமே உனக்கு என்ன ஆகிடும்னா, உனக்கு அந்த எல்இடி பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நீ மோட் சேஞ்ச் பண்ணுறது, அந்த சிங்கிள் ப்ளேபேக் இது பண்ணும்போது உனக்கு அந்த எல்இடி பிளிங்க் ஆகும்னு வச்சுக்கேன். ஸோ அந்த மாதிரி தான். இது எவ்வளோண்ணா சார்ஜ் பேட்ரி?
பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உனக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிளேபேக் வந்து ஒரு 8 hours to 12 hours பேஸ்ட் ஆன் வால்யூம் தான். ஓகே சரியா, இங்கே ஒரு ஆம்பிளிஃபை டைம் வந்து 8 hours to 12 hours நம்ம எவ்வளோ வால்யூம் வைக்கிறோமோ அதை பொறுத்து இருக்கும். சார்ஜிங் டைம் வந்து 3 to 5 hours வரைக்கும் ஆகலாம்னு போட்டிருக்காங்க. இன்புட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உனக்கு வந்து ரொம்ப அதரப்பழைய இதுதான், 2.5 watt தான் சார்ஜ் இருக்கு. சரி சரியா, ஸோ 2.5 அதனால் டைம் ஆகும். ஆமாம் டைம் ஆக தான் செய்யும், ஆனால் பேட்டரி ஹெல்த் பெட்டராக இருக்கும் லாங் லைஃபுக்கு. ஸோ கிளிப்பும் கொடுத்துருக்காங்க, நம்ம இதில் வேணாலும் கிளிப் பண்ணிக்கலாம். ஆமாம், ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னும் போது இவங்களே நேட்டிவாக என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா அதை பார்த்ததுமே, இப்போ கிளாஸ் எடுக்கணும், ஒரு கிளாஸ் எடுக்கணும், இப்போ நம்மளே வந்து மீட் அப்லாம் வைக்கணும்னு சொல்கிறோம், ஒரு 40 பேர் கேதர் ஆகிறோம் ஒரு இடத்துல, அந்த இடத்துல பேசணும்னும் போது நம்ம ரொம்ப கத்தி பேசினா நம்ம த்ரோட் வந்து அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லை இப்போ அவுட் சைடு என்விரான்மெண்ட்னா நம்ம வாய்ஸை பெருசாக கேட்காதுன்னா. ஆமாம், சுற்றி இருக்கும் போது ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ்னா கூட கொஞ்சம் நம்ம பேசுறது கேட்கும், அந்த மாதிரி ரீச் பண்ணால் இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த இப்போ என்ன ஆகுதுன்னா இதில் வந்து நீங்கள் தேவைன்னா உங்கள் இந்த காலரில் தொங்க விட்டுக்கு வந்துருமா நம்ம நார்மலாக எப்படி தொங்க விட்டுட்டு இங்கே இருக்கும். ஆமாம் கரெக்டாக வச்சுக்கலாம். இல்லை இது வந்து எதுக்குன்னா இப்போ விமன்ஸ்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல, இதுவே நம்ம மென்ஸ் பொதுவாக என்னன்னா இப்போ இந்த கிளிப் சொன்னல, இந்த கிளிப் வந்து நம்ம பேண்ட்டில் மாட்டிக்கலாம், ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவங்க வந்து ரொம்ப ஈஸி டு யூஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா விமன்ஸ் வந்து இதை ப்ரிஃபர் பண்ணலாம், இவன் நம்மளும் ப்ரிஃபர் பண்ணலாம், நாங்கள் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேயா, அதை தவிர வந்து பார்த்தோன்னா அவங்களே மைக் நம்ம யூஸ் பண்ணலாம்ல, ஏன்னா நார்மலாக ஆம்பிளிஃபையரோட ரோல் என்னென்னா மைக் தேவை. ஸோ மைக்கு கொடுத்துருக்காங்க, இந்த மைக்கோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, மைக்கோட கெயின்லேருந்து எல்லாமே நல்லா தான் இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை, யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இப்போ நீ மாட்டும் போதே உனக்கு டக்குன்னு பார்த்தோன்னே இந்த பழைய காலத்துலலாம் இந்த வாய்ஸ் காலுக்கெலாம் இப்படி தானே வச்சுருப்பாங்க, அப்படி தானே இருக்குது. இந்த மாதிரி இப்போ நீ பேசலாம். ஹலோ ஹலோ ம் ம் ஹலோ ஹலோ, இதுவே நான் இப்படி பக்கத்தில் வச்சேன்னா நாய்ஸ் ஆகும், பேசு. என்ன யாரும் ஆஃப் பண்ண முடியாது, நானா தான் ஆஃப் ஆவேன், இதெல்லாம் வீடியோல போட்டு கூடாது, போடுவேன் போடுவேன். சரி இது வந்து சம வால்யூம்டா, நல்ல சம லவுடாக இருக்குது, 10 watt அவங்க சொன்னாலும் வால்யூம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரோட்ல போய் சவுண்ட் விட்டோம்னா நிறைய வீட்டிலேருந்து எழுந்து வந்துருவாங்க, அவ்வளோ லவுடாக இருக்கு. ஆமாம், அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை கிடையாது, கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாகும். ஸோ இது வந்து எல்லாருக்குமே நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் வந்து இப்போ டியூஷன் ஏதாவது எடுக்கிறீங்களா, உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது மைக் யூஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரினா அதெல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது, கரண்ட் போன சுச்சுவேஷனில் கூட இது ஈஸியாக உங்களுக்கு கண்டிப்பாக. அதுக்கப்புறம் ஒரு ப்ரெசன்டேஷனு எதுக்குனாலும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி அந்த ப்ரெசன்டேஷன் வந்து ப்ரீ பிளான்டு ஆல்ரெடி ஆடியோ ஃபைல் வச்சிருக்கேன், ஆடியோ ஃபைலை போட்டு லூப்பில் போட்டு விட்டு போயிட்டே இருக்கேன், அதுவும் பண்ணலாம். ஸோ ரொம்ப பிரில்லியண்டாக இருந்ததுரா, என்னதான் இது வந்து ஒரு சைனா கம்பெனி மாதிரி தான் இருக்கு, எங்க பார்த்தாலும் சைனீஸ்ல தான் இருக்குன்னு வச்சு. ஷேடுனாலே என்ன, சைனீஸ் தானே, ஆனால் யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு, யூஸ்ஃபுல் தான், வொர்த் ஃபார் த மணி. வாரண்டி பீரியட், வாரண்டி பீரியட் வந்து எல்லா ப்ராடக்ட்டும் எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான்டா, 1 year வாரண்டியா எல்லா ப்ராடக்ட்டும் கொடுக்குறாங்க. அதான் வாட்டர் டேமேஜ், ஃபிசிக்கல் டேமேஜ்லாம் என்ன, இல்லை எல்லா ப்ராடக்ட்டும் கொடுக்குற மாதிரி அந்த 1 year வாரண்டி கொடுத்துட்றாங்க. பட் இந்த கண்டிஷன் பார்க்கும்போது கீழே போட்டால் உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் பாசிபிலிட்டி இருக்குது, ஹெவியாக தானே இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா இது அதுக்காக நம்ம இப்போ அவுட்டோரில் வச்சு யூஸ் பண்ணுறோன்றதுக்காக இது மேலே தண்ணிலாம் ஊற்றணும்னா வேலைக்கு ஆகாது. ஸோ நம்ம கொஞ்சம் சேஃபாக யூஸ் பண்ணணும் நல்லாயிருக்கும். பட் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்ட்னு சொல்லாங்க. இப்போ நம்மளே வந்து நாலு பேர் மீட்டப், இப்போ சென்னையில் மீட்டப் வைக்கிறோன்னா கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு வரேன், எடுத்துகிட்டு வருவீங்கல்ல, கன்ஃபார்மாக யூஸ் ஆகும், உங்களுக்கு யூஸ் ஆகினாலும் எனக்கு ஆகும். ஐயோ படுத்துது, ஹலோ, ஹாய், 36 வயது இல்லையா? ஆமாம், நான் துமாரி சொல்லு தான் பார்த்துருக்கேன், 36 வயது. ஓ அப்படின்னா என்னென்னு எனக்கு தெரியாது. சரி ஓகே, இது வேறு லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பிரில்லியண்டான ப்ராடக்டாக ஃபீல் ஆகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது யாருனாலும் யூஸ் பண்ணலாங்க, கண்ணு தெரியாதவங்க கூட பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டே கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக சொல்லலாம். ஸோ எல்லாருக்குமே இது யூஸ் ஆகக்கூடிய ஒரு பிரில்லியண்டான ஒரு ப்ராடக்ட். நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நீங்கள் யாராவது இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா அது என்ன பிராண்டு, ப்ராடக்ட் நேம் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படிங்கிறது ஆணித்தனமாக நான் நம்புகிறேன். கண்டிப்பாக எனக்கே இது பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஈவன் இவ்வளவு ஏன் இப்போது கிளாஸ் எடுக்கணும், அதாவது ஸ்கூல்ஸு காலேஜஸில் கூட பார்த்தீங்கன்னா இதுலேயே சப்போஸ் 5 watt 4 watt போதும்னு நினச்சா வேறு ஏதாவது மாடல்ஸ் வேறு யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா அதை கன்சிடர் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா இதில் என்ன ஒரு பிரச்சனைனா 10 watt ரொம்ப லவுடாக இருக்குடா, நிறைய பேருக்கு அந்த வால்யூம் சரியாக செட் பண்ண தெரியாமல் லவுடாக வச்சிட்டாங்கன்னு வையன் பக்கத்து கிளாஸ் டிஸ்டர்ப் ஆக வாய்ப்பு. ஸோ அதனால் அந்த ஒரு ஒரு கிளாஸ் ஒரு அட்மாஸ்பியருக்கு எவ்வளோ வாட் இருந்தால் எவ்வளோ மேக்ஸிமம் வால்யூம் வச்சு யூஸ் பண்ணாலும் டிஸ்டர்ப் ஆகாதோ அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் டிசைன் பண்ணால் இன்னும் பிரில்லியண்ட்டாக இருக்கும். ஏன்னா அதுக்கு கரண்ட் தேவையில்ல, பேட்டரியில் ஓடுது, ஈஸியாக நம்மளுக்கு யூஸ் ஆகும், போர்ட்டபிளும் கூட கையில் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போயிடலாம். ஆமாம், ரொம்ப ஈஸியாக இருக்குது, கண்டிப்பாக நல்லாயிருக்கு.
சூப்பரா இருக்கு. எஸ் ஓகே ப்ரோ, ஸோ இதோட வந்து நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்பதற்கு சிவபரணி. திஸ் இஸ் அஷோக் சைனிங் ஆஃப் ஹாஸ்டல் வீஸ்ட். டாடா பை.